இன்றைய மன்னா சங்கீதம் 147:3 வசனம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இந்த வசனமும் கர்த்தருடைய கிரியையை குறித்து பேசுகிறது. கடந்த 2 நாட்களாக கர்த்தர் நமக்கு என்ன செய்ய முடியும் என்பதை குறித்து உங்களோடு தியானித்தேன். இன்றைய தினம் கர்த்தர் நமக்கு செய்ய விரும்புகிற காரியம் நம்மளை குணமாக்க விரும்புகிறார். வேதம் சொல்கிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். கர்த்தர் உங்கள் காயங்களை கட்ட விரும்புகிறார். நீங்கள் எந்த பகுதியில் உடைக்கப்பட்டிருக்கிறீங்களோ அந்த பகுதியில் உங்களை குணமாக்க விரும்புகிறார். நீங்கள் ஆரோக்கியத்தோடும், சரீரப்பிரகாரமான ஆரோக்கியம், உள்ளத்தில் ஒரு சௌக்கியம், இது ரெண்டையும் கர்த்தர் வரப்பண்ண விரும்புகிறார். ஏதோ ஒரு காரியம் உங்களை உடைந்து போக பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் உங்களை காயப்படுத்தியிருக்கலாம். அன்னாளுடைய வாழ்க்கையில் பிள்ளை இல்லாதது அவளை காயப்படுத்தியது. அவளுக்கு போட்டியாயிருந்த மற்றொரு மனைவி அவளை காயப்படுத்தினார், வேதனைப்படுத்தினாள், வார்த்தைகளினால் வேதனைப்படுத்தினாள். ஆனால் வேதம் சொல்கிறது, எல்லா வேதனையும் கர்த்தருடைய சமூகத்தில் போய் அவள் கொட்டி தீர்த்தாள். வேதம் சொல்கிறது, கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார், அவளுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுத்து அவளை மகிழ பண்ணினார், கலிகூற பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது. காயங்களை கட்டினார், அவளுடைய உடைந்து போன வாழ்க்கையை அவளுக்கு வேண்டியதை கொடுத்து அதை காயங்கட்டினார். இன்றைக்கு ஒருவேளை வேறு ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ, பிள்ளை இல்லை என்ற காரணத்தினாலேயோ நீங்கள் ஒரு காயத்தின் உண்டாய் கடந்து செல்லலாம், உடைந்து போயிருக்கலாம். கர்த்தர் உங்களை குணமாக்க விரும்புகிறார், உங்கள் காயங்களை கட்ட விரும்புகிறார். இயேசுவின் இரத்தத்தினாலே உங்கள் காயங்கள் கட்டப்படும், இயேசுவின் அபிஷேகம் என்கிற எண்ணெயினாலே உங்கள் காயங்கள் கட்டப்படும். இயேசுவின் கரங்களிலே கீழே அத்தைலம் இருக்கிறது, அதன் மூலமாய் உங்கள் காயங்கள் கட்டப்படும். கர்த்தர் உங்களை குணமாக்க விரும்புகிறார், என்ன வேதனையா இருந்தாலும் சரி குணமாக்க விரும்புகிறார். உங்களை குணமாக்குகிறவர் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறார். ஒருவேளை உங்களில் சிலர் பயந்து கொண்டிருக்கலாம், அநேக முறை நான் காயப்பட்டிருக்கிறேன், அநேக முறை நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன், மீண்டும் நான் உடைக்கப்படுவேனோ, மீண்டும் எனக்கு காயங்கள் ஏற்படுமோ நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார், மீண்டும் நீ காயப்படுவதில்லை, மீண்டும் நீ உடைக்கப்படுவதில்லை. கர்த்தர் உங்களை சௌக்கியத்தோடும் ஆரோக்கியத்தோடும் நடக்க பண்ணுவார். கர்த்தருடைய வெற்றியில் நடப்பீர்கள், கர்த்தருடைய சுகத்தில் நீங்கள் நடப்பீர்கள். ஜெபிப்போமா. தகப்பனே, குணமாக்குகிறவராய் இருக்கிற காகஸ்தோத்திரம், உங்களுடைய பிள்ளைகள் உடைக்கப்பட்டிருப்பதை நீர் அறிந்திருக்கிறீர். இந்த காலை வேளையில கர்த்தருடைய அபிஷேக தைலம் இறங்குகிறக்காக நன்றி. அவங்க காயங்களெல்லாம் என் தேவன் கட்டுகிறக்காக நன்றி. கர்த்தர் சீக்கிரம் குணமாக்குங்க ஆண்டவரே. அன்னாலை நினைத்தொருளி வேண்டியதை கொடுத்து அன்றை மகிழ பண்ணினீரே, காயங்களெல்லாம் கட்டினீரே, துக்கத்தெல்லாம் மாற்றினீரே. அதே போல உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு சுகம் அளிக்கிற அபிஷேகம் இறங்குவதாக. பயத்தெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. அவங்க இனி காயப்படக்கூடாது சுவாமி, இனியும் உடைக்கப்படக்கூடாது ஆண்டவரே. கர்த்தருடைய அபிஷேக தைலம் அவங்களை நிரப்புவதாக. கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறக்காக ஸ்தோத்திரம், குணமாக்குகிறக்காக நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். உங்கள் பரிகாரியாக கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், சோர்ந்து போகாதீர்கள். ஆமென்.